ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹேஷ்டாக் சினிமா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் குக்கு வித் கோமாளி தவறான டிசிஷனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் பேசப்பட்டுருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே ஷிவாங்கி குக்கா கோமாளியா அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு இருந்ததோ இல்லையோ பார்க்குற எல்லாருக்குமே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். திடீர்னு எப்படிப்பா இவ்வளோ நல்லா சமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட்டை தாண்டி அவங்க விஜய் டிவி அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு வாரமும் அவங்க மட்டும் எப்படி தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. விஜய் விஷால் எலிமினேட் ஆனதும் இது ரொம்பவே அதிகமாகிடுச்சு இந்த டாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஷிவாங்கி அவர்கள் தான் போயிருக்கணும், விஜய் விஷால் போயிருக்க கூடாது, இது ஒரு அன்ஃபேரான டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரே போயிட்டு இருந்தது சோஷியல் மீடியாவில். விஜய் விஷால் இதற்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருந்தாலும் இதெல்லாம் நாங்கள் நம்புற மாதிரி இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆன பிறகு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஓகே இந்த தடவை டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றுறதுக்காக ஷிவாங்கி அவர்களை திட்டுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு. பட் எது எப்படியோ இது ஒரு அன்ஃபேரான டிசிஷனாக தான் போய்கிட்டு இருக்கு. விஜய் டிவி அவங்களுடைய பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஷிவாங்கிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் போய்கிட்டே தான் இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.